ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்வின்ஸ் வெஜ் கிச்சனில் ஒரு சூப்பரான ரோட்டு கடை ஸ்டைல் கோபி ஃப்ரை தான் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு வந்து மேலினேஷன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பெரிய பூ காலிஃப்ளவர் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் அதில் சேர்க்குறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு ஃபுல் குழிக்கரண்டி அளவுக்கு வந்து தயிர் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய குழிக்கரண்டி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே ஃபுல் 3 teaspoon அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா பார்க்குறதுக்கு வந்து அப்பிடைசிங்காக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம், பட் நான் அது வந்து இங்கே சேர்க்கலை. அப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்ருக்கேன். அதாவது ஒரு 1/2 teaspoon அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்ருக்கேன். அப்புறமா தனியாத்தூள் சேர்த்துட்ருக்கேன். தனியாத்தூள் வந்து ஒரு 1 tablespoon அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அந்த ரோட்டுக்கடை ஸ்டைல் ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். அதனால் இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க விழுது. அப்புறம் இந்த ஃபுல் டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைனா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல பிரைட் கலர் இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல அப்பிடைசிங்காக இருக்கும். பட் எனிவேஸ் அது ஹெல்தி இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து நார்மலாகவே வந்து இங்கே நார்மல் மிளகாத்தூள் தான் வந்து சேர்த்துட்ருக்கேன். அதாவது காரத்தூள் சேர்த்துட்ருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் வந்து நான் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதை வந்து எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு அதில் எதனாவது புழுலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரை தான் நான் இதில் சேர்க்க போகிறேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற அந்த ஸ்பைஸ் பேஸ்ட்டில் வந்து இந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். அதனால் நாங்கள் வந்து 2 பெரிய பூ எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பைசஸ்லாம் வந்து இறங்கிடுச்சு. எல்லா காலிஃப்ளவர் புளியும் ஸ்பைசஸ் இறங்கிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு வந்து ஃப்ரை பண்ணி முடிஞ்சு போச்சு, அதை வந்து சாப்பிட்டே முடிச்சுட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போ 2nd round தான் வந்து லஞ்சுக்காக எடுத்து வைக்க போகிறோம். இது வந்து மேலினேஷன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/2 hour கிட்டே விட்டுடுங்க. அப்படியே விட்டுட்டு அப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் அதில் ஸ்பைசஸ்லாம் இறங்கி. ஸோ 1st round வந்து முடிஞ்சு போச்சு. 2nd round வந்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி மேலினேட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/2 hour விட்டுட்டோம். விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு எண்ணெய் சட்டியில் அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் வந்து எடுத்திருக்கோம். நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மேலினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா ரெட் கலர் வரும், கோல்டன் அந்த ரெட் கலர் வரும். ஸோ அது வரைக்கும் ஃப்ரை ஆகிட்டு அப்புறமா வந்து எடுத்துருங்க. இப்போ இங்கே வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் எடுக்கும்போது காட்டுறேன் என்ன கலர் வந்து மாறினதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும் அப்படின்னுட்டு. ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எந்த கலர் ரீச் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெட் கலர் வந்து வரணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா உள்ள காலிஃப்ளவர் எல்லாம் வெந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால அந்த புளிப்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாட் டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு நீங்கள் வந்து சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். பட் நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே சேர்த்திங்கன்னா கூட சூப்பராக இருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து கிடச்சிடும். இதே மாதிரியே நம்ம மேலினேட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கோபி ஃப்ரை ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்து இவ்வளோ அப்பிடைசிங்காக இருக்கு பாருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் இது கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம வந்து குடமிளகாலாம் போட்டு கூட பண்ணிக்கலாம். பட் வெறுமா கோபி ஃப்ரை மாதிரி இந்த மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.